யார் இந்த ஜனநாதன்? தமிழ் திரைப்பட உலகில் மிகவும் மறக்க முடியாத இயக்குனர். தமது கருத்துக்களை மிக தெளிவாக அழகாக எடுத்து கூறியாக வேண்டும் என்ற நிபந்தனையிலிருந்து முற்றிலும் விளக்கப்பட்டவர். என்னுடைய கருத்துக்கள் இப்படித்தான் இருக்கும், நான் இப்படித்தான், நீ கேட்க வேண்டியதை கேட்டு புரிந்துகொள் என்று சொல்லக்கூடிய வெளிப்படைத்தன்மை கொண்ட ஒரு சூப்பரான இயக்குனர் அப்படின்னு கூட சொல்லலாம். மணிரத்னம் சாருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கோ அதை விட டபுள் மடங்கு மதிப்பு இவருக்கு இருக்குது. இவர் பெயர் தான் ஜனநாதன். இயற்கை, பேராண்மை, இப்போ லாபம், பொது உடைமை, புறம்போக்கு என்னும் பொது உடைமையின மேற்பட்ட படங்களை வந்து எடுத்திருக்கிறாரு. சமீபத்தில் வந்து இவர் வந்து இறந்துட்டார். சரிங்களா, வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய ஒவ்வொரு இளைஞனும் இவருடைய படங்களை பார்த்தாங்க அப்படின்னா குளுக்கோஸே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி வந்து கூடும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு மனிதர், ரொம்ப சிம்பிள், ரொம்ப அழகானவர், ரொம்ப சிம்பிள், அழகான அழகுன்னு சொன்னது வந்து மனசா. சரிங்களா, அடுத்தவர்களை வந்து புண்படுத்தக்கூடாது, அடுத்தவர்களை வந்து தாழ்மைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எண்ணம் கொண்ட ஒரு சிறந்த தயாரிப்பாளர், ஒரு கவிஞர், ஒரு சிறந்த எழுத்தாளர், திரைப்பட இயக்குனர் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு திறமை அப்படிங்கிறது உள்ளே இருந்தால் தான் கிடைக்கும். சரி, ஓகே, இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிச சிந்தனைகள் அதிகமாக கொண்டவர். முதலாளித்துவம், தொழிலாளர்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் அதிகமாக சிந்தனை கொண்டவர். ஒரு ஏழ்மைப்பட்ட மனிதர்கள் வந்து வாழ்வு எப்படியாவது ஜெயிச்சு மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு அடிமட்ட கருத்து கொண்டவர். சரிங்களா, கம்யூனிஸ்ட் கொள்கைகளில் மிக வந்து தெளிவாக இருப்பார். ஒரு கற்றுக் கொடுத்தக்கூடிய, அதாவது தன் பெற்ற கலைகளை வந்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த நியாயமான கோரிக்கைகளை வந்து இவர் எப்பயுமே வச்சுருப்பார். எந்த விதமான தேவையில்லாத ஆடம்பரம் கிடையாது, தேவையில்லாத பேச்சு கிடையாது, ஆனால் சொல்ல வரும் கருத்துக்களை மிக அழகாக தெளிவாக எடுத்து சொல்லக்கூடியவர் தான் நம்ம ஜனநாதன் சார். இப்போ அவர் இல்லை, இருந்தாலும் வந்து அவருடைய நினைவுகள் வந்து நம்மளை வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ சமீபத்தில் எடுக்கப்பட்ட லாபம் திரைப்படம் கூட ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியாக படமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த படத்தினுடைய எடிட்டிங் பணிகள் இருக்கும்போது தான் அவர் வந்து காலமாகிவிட்டார் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது. இந்த படத்தினுடைய எடிட்டிங் பணிகள் முடிஞ்சு படம் வெளியாகி மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு கொடுத்து வைக்கல. எனவே இருந்தாலும் அவர் என்ன கருத்துக்கள் சொல்லியிருப்பாருன்னு கண்டிப்பாக யூகிக்க முடியும். ஒன்று வந்து கம்யூனிச சித்தாந்தம். சரிங்களா, தொழிலாளர், முதலாளி, இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தங்கள் இருக்கும். இன்னொன்று வந்து கடன், விவசாயி, இந்த மாதிரியான ஒரு பொதுப்படைத்தன்மைகள்லாம் இதில் இருக்கும். அது வந்து எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. பொதுவாக விஜய் சேதுபதி அண்ணா நடித்தாலே வந்து அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கருத்துக்களை வந்து தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் அவர். எப்படி படம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். சரி, ஓகே, வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். இவர் இந்த நம்ம சார் வந்து இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது மறுபடியும் வந்து நம்ம சினிமா பிரபலங்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வந்து நான் நேராக போய் எடுத்த இன்டர்வியூ கிடையாது, இந்த ஊடக நண்பர்கள் எனக்கு கொடுத்த ஒரு தகவலின் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்து நான் உங்களுக்கு ஒரு கோர்வையாக கொடுத்து என்னுடைய வாய்ஸ் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரிந்த கருத்துக்களின்படி இவர் ரொம்பவே சிம்பிளான ஒரு ஆள். அதாவது இவர்கிட்ட உதவின்னு போய் நின்னோம் அப்படின்னா கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்ல, தோழர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படி சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் முகம் வந்து மலர்றதை பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தோழர் ஜனநாதன் சார் அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தாலே வந்து சூப்பராக இருக்குமா, அவருடைய மனசு வந்து அப்படி குழந்தை மாதிரி ஆகிடுமா அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. அது யார் சொன்னாங்க அப்படின்னா உலகப்போரின் கடைசி குண்டு, அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து ஒரு பேட்டியின் போது சொல்லியிருந்தார். கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் நம்ம சேதுபதி அண்ணா, விஜய் சேதுபதி அண்ணா வந்து இவருடைய தீவிர ஃபேனு. அதுவும் இவருடைய இயக்கத்தில் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் ஒரு மனதார்ந்த திருப்தி அப்படிங்கிறது விஜய் சேதுபதி அண்ணா கிட்ட நிறையவே இருக்கும். கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்ட நம்ம இயக்குனர் ஜனநாதன் சார் வந்து அவருடைய படங்கள், ஒவ்வொரு படங்கள்லையுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நேர்மை, நேர்த்தி, சிந்தனை, தெளிவு, இந்த விஷயங்கள் வந்து அதிகமாகவே இருக்கும். இந்திய திரைப்பட வரலாற்றிலேயே இப்படி ஒரு ஆள் வந்து இல்லாதது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதாவது மகிழ்ச்சி என்பது அதை அடையும் முயற்சியே அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் ஒரு ரஷ்ய எழுத்தாளர். அந்த கம்யூனிசம் அதை வந்து எப்பயுமே அவர் வந்து விட்டு கொடுத்ததாக வந்து சரித்திரமே கிடையாது. கடைசி வரைக்கும் ஒரு சிம்பிளான ஒரு வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துட்டு மனிதன் இப்படி இருந்தால் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கார். ஒரு முறை அவருடைய விலையுயர்ந்த 1.5 லட்சம் ரூபாய் செல்ஃபோன் மிஸ் ஆன போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, எந்தவித கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, எதுவும் கிடையாது, நான் 1.5 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணி நான் வாங்கிக்குவேன், பட் இதை எடுத்தவன் அதை வாங்க முடியாது, இனிமேல் வச்சுட்டு போட்டோம் அப்படின்னு தாராள குணமாக சொன்னாராம். ஒரு திருடனுக்கே வந்து அவ்வளோ பெரிய மதிப்பு கொடுத்து அவன் நல்லா இருந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிற மனசு யாருக்கு இருக்கும்? யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு 100 ரூபா திருடின என்னவோ அடிப்போம் வெளுப்போம், 1.5 லட்சம் ரூபாய் மொபைல் அது மிஸ் ஆனதுக்கு வந்து அவர் ஒன்றுமே சொல்லலை. கற்றவிடம் கற்பித்துவதை விட கற்றுக்கொண்டிருப்பவரிடம் கற்றுக்கொள்.
கம்யூனிசம் சரிங்களா. ஒரு மொபைல் ஃபோனுக்கே அவ்வளோ விட்டு கொடுத்தவர், 1.5 லட்சம் ரூபா மொபைல் ஃபோனை விட்டு கொடுத்தவர். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பார். எனிவே அவருக்கு வந்து மறந்த இரங்கல். ஜனநாதன் சார் வந்து அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும், அதுக்காக நம்மளும் இறைவனை பிரார்த்திப்போம் சரிங்களா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவருடைய இறுதிச் சடங்கு. இந்த இறுதிச் சடங்கு முடிந்த உடனே அவருடைய தங்கையும் மாரடைப்பால் காலமானார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. எனவே எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திப்போம்.